பரீட்சையா புக்கில் ஃபோர்த் பார்ட் ஆப்போசிட்ஸ் படிக்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் ஒன் படா, சோட்டா. படா மீன்ஸ் பிக், சோட்டா மீன்ஸ் ஸ்மால். லம்பா, ஏன் இதை இந்த டாட்டை மோஸ்ட்லி நீங்கள் இன்னு படிச்சிருப்பீங்க, இங்கே ஏன் இம் சொல்கிறோம் அப்படின்னா டாட்டுக்கு நெக்ஸ்ட் வர லெட்டர் பா லைன்லேருந்து வந்திருக்கு. ஸோ பாவோட ஃப்ரெண்ட் இம், ஸோ இந்த டாட்டை நம்ம இம்னு சொல்கிறோம். லம்பா அப்படின்னா லென்த் அப்படின்னு அர்த்தம். சைடா அப்படின்னா பர்த், அகலமாக இருக்கிறது. மிடா அப்படின்னா நீங்கள் இந்த வேர்டை எங்கே கேள்விப்பட்டிருக்கலாம் அப்படின்னா கோயல் மிடா காத்தி ஹை அந்த அந்த லைன் நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா அங்கே அந்த மிடா வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்வீட்னு அர்த்தம். கடுவா, கடுவா மீன்ஸ் பிட்டர்னஸ். நெக்ஸ்ட் ஏக், அநேக். ஏக் மீன்ஸ் சிங்குலர், அநேக் மீன்ஸ் மோர், நிறையா இருக்கிறது. சரல், கடின். சரல் மீன்ஸ் இந்த வார்த்தையை நம்ம தமிழ்ல யூஸ் பண்றோம், சரளமா பேசுறாங்க, எந்த ஒரு தங்கு தடையின்றி பேசுறது அப்படின்னு நம்ம அந்த இடத்துல இந்த சரளம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். சரல் மீன்ஸ் ஈஸியா. கடினம் தமிழ்ல இருக்கு இதே வார்த்தை, கடின் அப்படின்னா டிஃபிகல்ட். சஸ்தா, சஸ்தானா சீப்பா கிடைக்கிறது. பஹங்கா அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறது. ஹா அப்படின்னா எஸ், நஹி அப்படின்னா நோ. கரம் அப்படின்னா ஹாட், டண்டா அப்படின்னா கூல். ஆஹே பீச்சே, ஆகே மீன்ஸ் ஃப்ரெண்ட், பீச்சே மீன்ஸ் பேக். ஆனா ஜானா, ஆ அப்படின்னாலே கம் அப்படின்னு அர்த்தம், ஜானா கோ அப்படின்னு அர்த்தம். தேனா லேனா, தேனானா கொடுக்கறது. காத்தி தூது தேத்தி ஹை அந்த லைன் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த தேத்தி அப்படின்ற வேர்டு உங்களுக்கு பரிச்சயமான வேர்டாக இருக்கும். இங்கே தேனான்னு கொடுத்துருக்காங்க. லேனா அப்படின்னா டேக், எடுத்துக்கிறது. பலா பூரா, பலா அப்படின்னா குட், பூரா மீன்ஸ் பேட். தூர் பாஸ், தூர் மீன்ஸ் தூரமாக இருக்கிறது, தமிழில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, தூர் மீன்ஸ் ரொம்ப தூரமாக இருக்கிறது, பாஸ் மீன்ஸ் நம்ம பக்கத்துலேயே இருக்கிறது, நியர். அச்சா பூரா, இங்கே நம்ம பூரா பேட்னு படிச்சிருக்கோம், சேம் அதே வேர்ட் தான் இங்கேயும் வந்திருக்கு. அச்சா மீன்ஸ் குட், பூரா மீன்ஸ் பேட். நயா புராணா, நயா மீன்ஸ் நியூ, புராணா மீன்ஸ் ஓல்டு. டெல்லியில் புராணா டெல்லி அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கு, டெல்லியோட பழமையான இடம் அது. ஸோ புராணா மீன்ஸ் ஓல்டு. ஆஜன் அப்படின்னா ஈஸி, முஷ்கல் அப்படின்னா டஃபாக இருக்கிறது. சேம் இங்கே நம்ம சரல் அப்படின்ற வேர்டு வந்து ஈஸின்னு படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஆப்னா பராயா, ஆப்னா மீன்ஸ் ஓன், நம்மளுடைய பொருள். பராயா மீன்ஸ் அதர்ஸோட பொருள். பத்லா அப்படின்னா ரொம்ப நீர்த்து இருக்கிறது, வாட்டரி கன்சிஸ்டன்சியில இருக்கிறது. கண்டா அப்படின்னா ரொம்ப திக்கா இருக்கிறது, கண்டா தூது அப்படின்னா ரொம்ப திக்கான பால் அப்படின்னு அர்த்தம். அந்த பாகர், அந்தர் மீன்ஸ் இன்சைட், பாகர் மீன்ஸ் அவுட் சைட். கம் சயாத்தா அப்படின்னா, கம்னா ரொம்ப கம்மியா இருக்கிறது, சயாத்தானா ரொம்ப மோரா இருக்கிறது, நிறையா இருக்கிறது. சஃப் அப்படின்னா கிளீன், கண்டா அப்படின்னா டர்ட்டியா இருக்கிறது. நெக்ஸ்ட் சீதா ஸ்ட்ரைட், டேட்டா பெண்ட். சோனா அப்படின்னா ஸ்லீப், ஜஹானா அப்படின்னா வேக்கம் முழிச்சிருக்கிறது. கரீத்னா அப்படின்னா வாங்கிறது, பேச்னா அப்படின்னா செல் பண்ணுறது. ஊப்பர் அப்படின்னா அப், இந்த ஊப்பர் அப்படின்ற வேர்டை நீங்கள் எங்கே கேட்டிருக்கலாம், ஒரு கால் டாக்ஸியோட கம்பெனி நேம். ஊப்பர் அப்படின்னா அப், நீச்சே அப்படின்னா டவுன், ஊட்னா அப்படின்னா ஸ்டாண்டப், பைட்னா அப்படின்னா சிட் உட்காந்துருக்கிறது, பஹட்னா அப்படின்னா வச்சிருக்கிறது ஹோல்டிங், சோட்னா அப்படின்னா லீவ் ஆகிறது அதாவது விட்டுடுறது. எஸ் க்வெஷ்சன் பேப்பரில் நமக்கு 10 ஆப்போசிட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம 10க்குமே ஆன்சர் பண்ணணும், இதுக்கு 15 மார்க். நீங்கள் ஆப்போசிட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே 15 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.